ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியோட ஒரு ரிவிஷன் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இந்த வீடியோ ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் 2015 கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு. இது யூஜிடிஆர்பி எக்ஸாம் சிலபஸில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி யூனிட் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கொஸ்டினை பார்க்கலாம். காம்பவுண்ட்ஸ் தட் ஆன் ஹைட்ரோஜினேஷன் ப்ரொடியூசஸ் அன் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட் ஆர் காம்பவுண்ட் இஸ் ஆர். அதாவது இங்கே நாலு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு காம்பவுண்டை ஹைட்ரோஜினேட் பண்ணால் எது, இதில் எந்த காம்பவுண்டெல்லாம் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக மாறிடும்ன்றது தான் கொஸ்டின். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நம்ம சில பேசிக் இன் ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நமக்கு தெரியணும். ஸோ அதை தான் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்எஸ் நாமன்குலேச்சர் தெரியணும். ஸோ ஆர்எஸ் நாமன்குலேச்சர் எதுக்கு தெரியணும்னா, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியோரட்டிக்கல் அசைன்மெண்ட். இதுக்கு சிப் ரூல்னு கூட நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆர்எஸ் நாமன்குலேச்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, தியோரட்டிக்கலாக இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கோம், இந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ காமனாக நம்ம ஐயப்பாக் நாமன்குலேச்சரில் பேர் கொடுப்போம். அந்த மாதிரி பேர் கொடுக்கும்போது அந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்தால் அதுக்கு ஆர்ஆ எஸ்ஆன்றத பேர் கொடுக்கணும், பேரில் கொடுப்போம். அதனால தான் அதுக்கு பேர் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணணும் ஒரு மாலிக்யூல் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்தால். ஸோ எப்போ அது ஆப்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கும், எப்போ அதுக்கு கைரல் கார்பன் இருக்கோ அது ஆப்டிக்கலாக இருக்கோன்றது ஒரு ஜென்ரல் டெஃபினிஷன். ஸோ இப்போ இந்த நாலு மாலிக்யூலில் நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த பர்டிகுலர் பாண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் ப்ரோக்கன் வெஜ்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாண்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த பாண்ட்ஸ் வந்து ஸ்டீரியோ கெமிக்கலாக கைரல் கார்பனாக இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த கார்பனை நான் ஆஸ்டிக்கில் மார்க் பண்ணுறேன், ஏ மாலிக்யூலில். ஸோ அந்த கார்பனை சுற்றி நாலு பாண்ட்ஸ் இருக்குது. அந்த நாலு பாண்டில் இருக்கிற ஒரு ஒரு குரூப்பும் வேறு வேறு குரூப். இது ஹைட்ரஜன், இது ப்ரோமின், இது CH3, இது ஒரு பெரிய குரூப். ஸோ இது இந்த கார்பனுக்கான ஃபோர் குரூப்ஸும் வேற வேறையாக இருக்கிறதுனால இந்த கார்பன் கைரல் கார்பன். இப்படி ஒரு கார்பன் கைரலாக இருந்தால் இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும்ன்றது தான் ரூல். ஸோ இது இந்த மாலிக்யூலோட மிரர் இமேஜ் எப்போதுமே வேறையாக தான் இருக்கும். அதாவது மிரர் இமேஜும் இந்த மாலிக்யூலும் ஒரே மாதிரி இருக்காது, வேற வேறையாக தான் இருக்கும்ன்றது தான் ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த இந்த மாலிக்யூலை நம்ம பிளேன் போலரைஸ் லைட்டில் வச்சோன்னா இது பிளேன் போலரைஸ் லைட்டை டிஃப்ளெக்ட் பண்ணும். டீட்டெயிலாக இதை இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை பற்றியும் ஆர்எஸ் நாமன்குலேச்சர் பற்றியும் நம்மளோட ஏர்லியர் வீடியோஸ் பாருங்கள். சிம்பிளாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குயிக்கான ரிவிஷன் லெசனாக இருக்கிறதுனால நான் இதில் டீட்டெயிலாக எதுவும் போல, ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பர்டிகுலர் மாலிக்யூல்ஸுக்கு ஆர்எஸ் நாமன்குலேச்சர் அசைன் பண்ணுறது எப்படி என்ற இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் ஃபார்முலாவில் நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தா எப்படி ஆர்எஸ் நாமன்குலேச்சர் அசைன் பண்ணோன்றதும் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கு, அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் ஃபார்முலாவில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தா அதை எப்படி நம்ம அசைன் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் வந்து அந்த அசைன்மெண்ட்லாம் இப்போ பண்ண போகிறதில்ல. நான் இங்கே பண்ண போகிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த நாலு மாலிக்யூலும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாலிக்யூல்ஸோட ஹைட்ரோஜனேஷன் பண்ணும்போது இது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இல்லையான்றது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்எஸ் நோட்டேஷன் நான் இதுக்கு அசைன் பண்ணலை. ஸோ அதே மாதிரி அடுத்த மாலிக்யூல் பார்த்தீங்கனாலும் இந்த பர்டிகுலர் பிளேஸில் இந்த கார்பன் வந்து ஆப்டிக்கலி சாரி கைரல் கார்பன் தான். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற குரூப்பும் இந்த பக்கம் நாலு குரூப்பும் வேறு வேறு குரூப். சி மாலிக்யூலும் பார்த்தோன்னா அதே மாதிரி தான். டி மாலிக்யூல் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான். ஸோ ABCD எல்லாத்துக்குமே இந்த கைரல் சென்டரை நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்த கார்பன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் கார்பன்ஸ் தான், அதாவது சாரி கைரல் இல்லாத கார்பன்ஸ் தான். ஸோ அதனால் இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஒரு கைரல் சென்டர் இருக்குது. அதுவும் வந்து நம்ம அசைன்மெண்ட் பண்ணும்போது, ஆர்எஸ் நோட்டேஷன் அசைன் பண்ணும்போது நம்ம என்ன பார்ப்போம், ப்ரையாரிட்டி அசைன் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாக்வைஸாக கவுண்டர் கிளாக்வைஸான்னு பார்ப்போம். பெர்ஸ்பெக்டிவ் ஃபார்முலாவில் ஒரே விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் எப்போதுமே ப்ரோக்கன் வெஜ் சைடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்கன் வித் சைடு வச்சுட்டு நம்ம ஆர்எஸ் நோட்டேஷன் அசைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மாலிக்யூலில் நம்ம பார்க்குறது என்னென்னா,
எல்லா மாலிக்யூல்லையும் ஆப்டிக்கல் ஐசமரிசம் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆப்டிக்கல் ஐசமரிசம் இருக்கிறதுனால இந்த மாலிக்யூலுக்கான மிரர் இமேஜஸ் வந்து எனன்சியமர்ஸாக இருப்பாங்க, ஏன்னா வேற வேற குரூப்பாக தான் இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம அடுத்தது இந்த மாலிக்யூலில் டபுள் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டபுள் பாண்ட் இருக்கும்போது நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசமரிசம்னு அடுத்த விதமான ஸ்டீரியோ ஐசமர் நம்ம படிப்போம். ஸோ இந்த டபுள் பாண்டட் மாலிக்யூல்ஸுக்கெல்லாம் நம்ம ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் சொல்கிற மாதிரியே சிஸ்ட்ரான்ஸ் நாமன்கிளேச்சர் சொல்லுவோம். சிஸ்ட்ரான்ஸ் நாமன்கிளேச்சர் எப்போ சொல்லுவோம்னா, இந்த டபுள் பாண்டுக்கு அக்ராஸ் இருக்கிற ரெண்டு பாண்ட்ஸ், ரெண்டு பாண்ட்ஸில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு சிஸ் இல்லை ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அது ஹைட்ரஜன் இல்லை, வேற ஏதாவது குரூப்பாக இருந்தால் அப்போ அதுக்கு நம்ம சிஸ் ட்ரான்ஸ் நோட்டேஷன் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இஇசட் நாமன்கிளேச்சர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இஇசட் நாமன்கிளேச்சரும் சிப் ரூலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ சிப் ரூலுக்கு எப்படி ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆனால் இங்கே என்னது, இந்த ஒரு கார் இதுவும் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டு இருக்கு, உங்களுக்கு டீட்டெயிலாக பொறுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இஇசட் நாமன்கிளேச்சர்னா என்னென்னு புரியும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நாலு மாலிக்யூலில் ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்கா இல்லையான்றது தான் பார்க்கலான்றது என்னோட இன்டென்ஷனாக இருக்குது இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லைடில். ஸோ இப்போ நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ ஸ்ட்ரக்சரில் நமக்கு இந்த பர்டிகுலர் கார்பனுக்கான ரெண்டு குரூப்பும் வேறு வேறையாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த கார்பன், அதாவது டபுள் பாண்டட் கார்பனுக்கு அட்டாச் ஆகிருக்கிற ரெண்டு குரூப்ஸும் வெவ்வேறையாக இருந்தால் அப்போ அது வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காட்டும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் ரெண்டு ஹைட்ரஜனும் ட்ரான்ஸில் இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சர் வரையலாம், இந்த குரூப்பை கீழே போட்டுட்டு இந்த குரூப்பை மேலே போட்டுட்டு சிஸ்ஸாக எழுதலாம். ஸோ அந்த ரெண்டு ஐசமருக்கான கனெக்ஷனுக்கு பேர் தான், ரிலேஷன்ஷிப் பேர் தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஸோ இந்த மாலிக்யூலுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காட்டும். இப்போ இந்த பி சி டி இந்த நாலுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிஹெச் டூ குரூப் இருக்குது, இன்னொரு பக்கம் சிஹெச் அண்ட் வேற குரூப், இதில் சிஹெச் த்ரீ அண்ட் வேற குரூப் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் கார்பனில் ரெண்டு குரூப்புமே ஹைட்ரஜனாக இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் மாலிக்யூல் மூணுமே, பிசிடி ரெண்டுமே மூணுமே ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காட்டாது. ஸோ இவங்களா நோ ஐ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஒன்லி திஸ் ஷோஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம். அதுதான் நம்ம இந்த நாலு மாலிக்யூல் பார்த்தோம். ஸோ இந்த நாலு மாலிக்யூலும் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் பார்க்கும்போது ஒரு மாலிக்யூலுக்கு மட்டும்தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்குது, மற்ற ரெண்டுக்கு இல்லைன்றது தான் நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ ஹைட்ரோஜனேஷன்னா என்ன, ஹைட்ரோஜனேஷன்னா இந்த டபுள் பாண்ட்ஸ் அக்ராஸ் இந்த டபுள் பாண்ட்ஸில் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ ஆல்கீன் வந்து ஆல்கேனாக மாறுறது தான் ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். ஸோ ஹைட்ரோஜனேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் எல்லாம் சிங்கிள் பாண்டாக மாறிடும். இங்கே பாருங்கள், இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடுச்சு, இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடுச்சு, அதே மாதிரி எல்லா டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட ரியாக்ஷன். ஸோ காம்பவுண்ட்ஸ் தட் ஆன் ஹைட்ரோஜனேஷன் ப்ரொடியூசஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட். ஸோ இப்போ இதுதான் ப்ராடக்ட்ஸ். இந்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் நமக்கு என்ன தெரிய வரணும், இதில் எந்த காம்பவுண்ட்லாம் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அதுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தோம், கைரல் கார்பன். ஸோ இதில் இதுதான் கைரல் கார்பன். அந்த கைரல் கார்பனோட ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு ஹைட்ரோஜனேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டஸ்ட் டேக் ஏ. ஏயை பார்க்கும்போது நமக்கு குரூப்ஸ் நாலு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் தான் இருக்குது. ஸோ ஏ வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ், அதில் கைரல் கார்பன் இருக்குது. ஸோ அதனால் அது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பி கார்பன் எடுத்து, சாரி பியில் இருக்கிற அந்த கார்பன் எடுத்துப்போம். இந்த கார்பன் வந்து கைரலாக இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கார்பனுக்கு பார்க்கும்போது இந்த பக்கம் ஹைட்ரஜன், புரோமின், தேர்ட் குரூப் வந்து இது எத்தில் குரூப். இந்த பக்கம் பார்க்கும்போதும் எத்தில் குரூப். ஸோ இந்த பர்டிகுலர் மாலிக்யூலுக்கும் இந்த சைடும் இந்த சைடும் சேம். ஸோ ரெண்டு பக்கம் சேமாக இருக்கிறதுனால இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ சி மாலிக்யூல் எடுத்துக்கிட்டோன்னா மறுபடியும் இந்த பர்டிகுலர் கார்பனை பார்க்கணும், ஏன்னா முன்னாடி அதுதான் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்தது. ஸோ இப்போ ஹைட்ரஜன் அண்ட் புரோமின் வேறு குரூப், இந்த பக்கம் எத்தில் குரூப், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல். ஸோ அதனால் இதுவும்
ஆப்டிக்கலி ஆக்டிவ். இப்போ லாஸ்ட் கேஸ், இது ப்ரோமின் ஹைட்ரஜன், ஆனால் இங்கே நம்ம பார்க்கறது ஒரு எத்தில், இந்த பக்கம் பார்க்கறது எத்தில். ஸோ சேம். ஸோ தீஸ் டூ ஆர் சேம். ஸோ பிகாஸ் தே ஆர் சேம், த மாலிக்யூல் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ இங்கே க்வெஸ்சன் என்னன்னா, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் எது சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் சாய்ஸ் க்வெஸ்சன். ஸோ இதில் பியோ டியோ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், இந்த கேஸில் பி அண்ட் டி ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், ஏ அண்ட் சி ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இப்படி தான் நம்ம இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணோம். ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.